ஹாய் வியூஸ், இந்த வீடியோவில் 2003 ரிலீஸ் ஆன ஓல்ட் பாய் அப்படின்ற ஒரு கொரியன் படத்தோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் எக்ஸ்பிளைன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் பேர் வந்து தேசு. இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்கஹால் அடிக்ட். ஸோ இவர் வந்து அவரோட பொண்ணோட 4வது பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறதுக்காக போகிறாரு. ஒரு டெலிஃபோன் பூத்தில் இவர் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ இவர் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து கண்முழிச்சு பார்த்தா ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு ரூம்குள்ளே இருக்காரு. அந்த ரூமில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும்தான் இருக்குது. அந்த ஓட்டை வழியாக தான் இவருக்கு வந்து சாப்பாடு எல்லாமே வந்து சேருது. ஸோ இவருக்கு வெளியில் நடக்கிற எந்த விஷயமே தெரியாது. இவருக்கு தெரியக்கூடிய ஒரே மீடியம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் வந்து ஒரு டிவி ஒன்று இருக்குது, பழைய காலத்து டிவி மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த டிவியில் தான் இவருக்கு வெளியே நடக்கிற நியூஸ்லாம் வந்து தெரியுது. ஸோ அதில் ஒரு நியூஸ் வந்து இவரோட மனைவியை வந்து யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா திருட யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஏதாவது திருடிட்டு போயிருப்பாங்க. ஆனால் எதுவுமே திருடாமல் இவர் மனைவி மட்டும் செத்து கிடக்கிறாங்க. ஸோ இதை பண்ணதே வந்து நம்ம தேசு தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இதை வந்து நம்ம தேசு பண்ணவே இல்லை. ஸோ இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேசு யோசிக்கும் போது தான் நம்மளை கடத்தினவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ போலீஸ் இவர் மேலே போட்ட பொய் கேஸ் கூட இவருக்கு இப்போ பெரிய விஷயமாக படலை. இப்போ இவருக்கு இருக்க ஒரு பெரிய விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட 4 வயசு பொண்ணு இப்போ யாருமே இல்லாமல் தனியாக அனாதையாக ஊருக்குள்ளே இருக்கா. இப்போ அந்த கவலையோடையே இவர் வந்து இருக்காரு. ஸோ ஒரு மாதமும் இவர் ரூமுக்கு வந்து பாய்சனஸ் கேஸ் ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அந்த கேஸ் மூலியமாக இவர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். ஸோ இவர் மயக்கம் போட்ட அப்புறம் ஆளுங்க இவர் ரூம்குள்ளே வந்து இவரை தூக்கிட்டு போயிட்டு இவருக்கு ஹேர் கட்டிங் பண்ணுறது, க்ரூமிங் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ரூம்குள்ளேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இவருக்கு எத்தனை நாள் நடக்குது அப்படின்னு கூட தெரியல. ஸோ இவர் வந்து அவர் கையில் வந்து டாட்டூ குத்திக்கிறாரு. ஒரு கோடும் வந்து ஒரு வருஷத்துக்கு குறிக்குது. ஸோ இவர் வந்து ரொம்ப வருஷமாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதால இவருக்கு சாப்பிட கொடுக்குற அந்த சாப் ஸ்டிக்ஸை வச்சு செவத்தில் வந்து தேய்ச்சி தேய்ச்சி கோடு போட்டு அந்த செவத்தை வந்து ஓட்டையாக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக ரொம்ப நாள் கழித்து கை போகிற அளவுக்கு ஒரு ஓட்டையை உருவாக்கிடுறாரு. இன்னும் 2 நாள் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு போய் படுத்து தூங்குறாரு. திருப்பி அவரோட ரூமுக்கு அந்த பாய்சனஸ் கேஸ் அனுப்புகிறாங்க. ஸோ அதை சுவாசிட்டே அவர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. ஆனால் திரும்ப எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் அவர் ரூமில் இல்லை, ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடியில் இருக்கார். யாரோ ஒரு சூட் கேஸில் போட்டு வந்து ஒரு மொட்டை மாடியில் வந்து திறந்து விட்டுறாங்க. இவர் எந்திரிச்சு பார்க்கும்போது ஊரே ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா இவர் கடைசியாக இந்த ஊரை பார்த்தது 1989, இப்போ 2003 ஆகுது. அவருக்கு எதுவுமே புரியல. ஸோ எதுக்கு நம்மளை கடந்த இப்போ ஃப்ரீயாக விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் இவருக்கு அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை ஒன்று வருது. ஸோ இவர் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் தான் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி போய் கேஸ் போட்டிருக்காங்களே. ஸோ அங்கேயே போக முடியாது. ஸோ அதனால் இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் தங்கியிருக்காரு. ஸோ அங்கேருந்து ஒரு நாள் இவர் வந்து அங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே தான் மீடோ அப்படின்ற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்கம் போட்டு விழுறாரு. ஏன்னா இவர் ரொம்ப நாளாக ஒரு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தார்ல. ஸோ அதனால் இவருக்கு வந்து சிக் ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இவர் மேலே சூரிய வெளிச்சமே படாததால இவருக்கு விட்டமின் குறைபாடாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டுக்கிட்டு விழுந்துறாரு. அப்போ அந்த மீடுன்ற பொண்ணு அவளோட வீட்டுக்கு இவரை வந்து தூக்கிட்டு போகிறான். ஸோ அந்த பொண்ணை வந்து நம்ம தேசுக்கு பிடிச்சிருது. ஸோ அவ கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து மறுத்துடுறா. ஸோ இப்போ இவருக்கு மனசில் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரை யார் வந்து இப்படி அடைச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த ஊரில் வந்து கச்சோடி மாதிரி ஒரு உணவு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து இவருக்கு டெய்லி வந்து கொடுப்பாங்க. அந்த ஊரில் இருக்க ஒரு ஹோட்டலுக்காக போய் அந்த உணவு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. எந்த ஹோட்டலில் வந்து அந்த டேஸ்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லி. ஸோ 15 வருஷமாக அந்த உணவை தொடர்ந்து சாப்பிட்டதால் அவருக்கு வந்து அந்த டேஸ்ட் அப்படியே ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஹோட்டலாக போயிட்டு அந்த உணவை சாப்பிட்றாரு. ஸோ ஒரு ஹோட்டலில் அதே மாதிரி டேஸ்ட் இருக்குது. ஸோ அது எங்கே யார் ஆர்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஹோட்டல்காரன் சொன்ன அட்ரஸை வச்சு போய் பார்த்தா அங்கே பார்னர் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவன் வந்து ஒரு ஜெயில் நடத்துகிறான், ப்ரைவேட் ஜெயில். யாராவது காசு கொடுத்தாங்க இவங்களை அடைச்சி வை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் போயிட்டு வந்து அவங்களை கடத்திட்டு வந்து அடைச்சி வச்சுருவான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தேசம் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த ஆள்கிட்ட தேசு வந்து கேட்டால் ஒரு ஆடியோ ரெக்கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவனும் வந்து நம்ம தேசுக்கிட்ட இந்த ஆடியோ ரெக்கார்டை கொடுக்க அதை ஆன் பண்ணி பார்த்தா நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம தேசுக்கும் ஒன்றுமே புரியலை. சம கோபமாகி அவனை பிடிச்சி அவனோட ஒரு பல்லாக பிடுங்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த ஆளோட ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம தேசுவை அடிக்க வராங்க. ஸோ நம்ம தேசமும் சண்டை போடுறாரு, ஆனால் பயங்கரமாக அடி வாங்கிடுறாரு. ஸோ அவர் போயிட்டு நைட்டு மீடோட ரூமில் போய் படுத்துங்கிறாரு. அப்போ கொரியாவில் இருக்க மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு மெசஞ்சர் ஆப்பில் ஒருத்தன் வந்து நம்ம மீடோ கிட்ட நம்ம தேசுவை பற்றியே கேட்டுகிட்டு இருக்கான்.
அந்த ஐடியோட பேர் வந்து எவர் க்ரீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்ம தேசுக்கு என்னன்னே புரியல, ஆனால் எப்படியே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ அவனோட பேர் வந்து ஊஜின். ஊஜின் கிட்ட நீ தானே கடத்தினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் கொண்டாட கழிச்சு ஆமாம் நான் தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான். அடிக்க போக அப்போ தான் அந்த ஊஜின் வந்து ஒரு உண்மையை சொல்கிறான், எனக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சின்ன பேஸ் மேக்கரால் தான் நான் இப்போ உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் நினச்சேன்னா ஒரு பட்டன் அமைக்கி இப்போவே என்னை சாகடிச்சிக்க முடியும், ஆனால் உனக்கு உண்மை கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும், ஒரு டீல் வச்சுக்கோ, 5 நாள் உனக்கு 5 நாள் நான் டைம் தரேன், நீ அதுக்குள்ளே போயிட்டு நான் எதுக்கு உன்னை அந்த மாதிரி அடைச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா நீ ஏன் கொண்டுடு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம தேசுக்கிற வழியே தெரியல. அங்கேருந்து கிளம்பி நிறைய தேட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மீடோ கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் இருக்காரு. அப்போ தான் நம்ம தேசுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த ஐடியோட பேர் எவர் க்ரீன் அப்படின்றது நம்ம தேசு படித்த ஸ்கூலோட பேர். ஸோ ஸ்கூலில் போய் தேட்டால் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் போய் பார்க்குறாரு. அங்கே போனால் அந்த ஊஜினும் அங்கே தான் படிச்சிருக்கான். ஸோ நம்ம தேசுவும் ஊஜினும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஊஜினுக்கு வந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ஊஜினும் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத வந்து நம்ம தேசு வந்து பார்த்துட்றான். ஸோ அதை வந்து அந்த ஸ்கூல் ஃபுல்லாக பரப்பி விட்றான். ஸோ இதை தாங்க முடியாமல் அந்த சிஸ்டர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கு பழி வாங்க தான் நம்ம தேசுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை அவன் கொடுத்துருக்கான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட தேசு வந்து அவனை பார்க்க போக, ஸோ அவன் கொடுத்த 5 நாள் முடியுது, நான் பார்த்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நீ யாரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஊஜின்கிட்டே அவன் சேகரித்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ அவங்ககிட்ட வந்து நீ தப்பு பண்ண, நான் அதை வெளியே சொன்னேன், அதனால தான் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமாம் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஒரு ஆல்பம் இருக்குது. அந்த ஆல்பம் எடுத்து நம்ம தேசு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வந்து இவரையும் ஒரு ஒய்ஃபும் அந்த 4 வயசு குழந்தையோட எடுத்த ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. ஆனால் அந்த ஆல்பமில் கடைசி ஃபோட்டோவில் அந்த குழந்தை பெரிய பொண்ணானவனே எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, மீடு தான். நம்ம தேசுவால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஊஜின் என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பு தான் இப்போ இவரும் பண்ணியிருக்காரு. இதை நான் மீடு கிட்டே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி ஊஜின் நம்ம தேசுவை மிரட்ட, நான் உன் காலடி நாய் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடித்து காட்டுறாரு. அவன் ஷூவை போய் நக்குறாரு. இதை அவங்ககிட்ட அதிகமாக பேசினதால இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவர் நாக்கையும் கட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா வந்து அந்த ஆடியோ ரெக்கார்டில் வந்து நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார்ல. ஸோ அதனால் வந்து அவர் நாக்கையே கட் பண்ணிக்கிறாரு. ஸோ தேசு வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாரு. ஸோ நம்ம ஊஜின் வந்து அவனோட டையை கழட்டி அவர் வாயில் வச்சு அடைக்கிறான். அடைச்சிட்டு அவன் லிஃப்ட்டில் போயிட்டு தன்னந்தானே சுட்டு செத்து போயிடறான். ஏன்னா அவன் சிஸ்டர் சாகும்போது இவன் கூடயே தான் இருந்திருப்பான். இப்போ அந்த மாதிரி ஒரு கொடுமையான தண்டனையை வந்து நம்ம தேசுக்கு கொடுத்துட்டு அவன் வந்து சூசைட் பண்ணி சேர்த்துறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம தேசம் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேடி ஒருத்தங்க வராங்க. அந்த லேடி வந்து நம்ம தேசுவை ஹிப்னோடைஸ் பண்ணிவிட்டு ஒரு பனிப்பிரதேசம் மாதிரி இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு மீடுவும் வரா. ஸோ நம்ம தேசுக்கு ஊஜின் வந்து மீடு தான் அவள் பொண்ணு அப்படின்னு சொன்னதை வந்து மறக்க வச்சிடறாங்க. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒன்று சேர்றாங்க. அவ்வளோதான் இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.